யர் ஸ்டூடண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டென்த்து ஸ்டாண்டர்டு மேக்ஸ் சாப்டர் டூவில் இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தேழு ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டை ரொம்ப தெளிவாக பார்க்க போகிறோம் அதாவது சாப்டர் டூவில் இருபத்தி எட்டாவது எடுத்துக்காட்டு இருபத்தி ஏழாவது எடுத்துக்காட்டை தெளிவாக பார்க்குறதுக்கு இருக்கும் இதுக்கு முந்தின வீடியோஸ் வந்துட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்துட்டு அதோடய பிளேலிஸ்ட்டு லிங்க் உங்களுக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இந்த சாப்டர் மட்டும் இல்லாமல் இதுக்கு மொதல் சாப்டருமே நம்மளுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு சாப்டருமே ரொம்ப தெளிவாக வீடியோக்கள் இருக்குது அது எல்லாத்தையும் பார்த்து புரிஞ்சுக்கோங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கணக்குக்குள்ளே போகலாம் எடுத்துக்காட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி ஏழு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் ஏழாவது உறுப்பு மைனஸ் ஒன்று மற்றும் பதினாறாவது உறுப்பு பதினேழு எனி அதன் பொது உறுப்பை காண்க அப்படின்ட்டு இருக்காங்க பொது உறுப்பு அப்படின்றது எதை சொல்ல வர்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம டிஎன் அப்படின்றதான் பொது உறுப்பு டிஎன் அப்படின்றது எண்ணாவது உறுப்பு அதை தான் நம்ம பொது உறுப்பு ஜென்ரல் டேம் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க பொது உறுப்பை காண்கன்றிருக்காங்க ரொம்ப ஈஸி பொது உறுப்பு வேணும் அப்படின்னா அதோட முதல் உறுப்பும் பொது வித்தியாசமும் நமக்கு தேவைப்படும் பொதல் உறுப்பு ஏவும் பொது உறுப்பு டியும் பொது வித்தியாசம் டியும் நமக்கு தேவைப்படும் இப்போது கணக்குப்படி நம்ம என்ன பண்ணலான்னா போகலாம் கொடுத்துருக்கிறதுலேருந்து ஏழாவது உறுப்பு பதினாறாவது உறுப்பு கொடுத்துருக்காங்க இல்லையா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டி ஒன் டி டூ டி த்ரீ என்பது தேவையான கூட்டுத்தொடர் வரிசை எங்கே அதாவது ஒரு கூட்டுத்தொடர் வரிசையை நம்ம எப்படி எடுத்துக்கிறோன்னு பார்த்தீங்கன்னா டி ஒன் ஒன்றாவது உறுப்பு டி டூ இரண்டாவது உறுப்பு டி த்ரீ மூன்றாம் உறுப்பு டி ஃபோர் நான்காம் உறுப்பு அப்படின்னு சொல்லி கூட்டுத்தொடர் வரிசை அப்படி எடுத்துக்கிறோம் இப்போ அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏழாவது உறுப்பு என்னவாக இருக்கும்னா டி செவனாக இருக்கும் அப்போ ஏழாவது உறுப்பை டி செவன் சொல்லுவோம் அது வந்துட்டு மைனஸ் ஒன் அப்போ டி செவன் சீக்குவல் டு மைனஸ் ஒன் கரெக்டாக எழுதிருக்கோம் பதினாறாவது உறுப்பு அப்படின்றப்ப டி சிக்ஸ்டீன் சிக்கோல் டு செவன்டீன் அப்படின்னு சொல்லி எழுதுறோம் இப்போ இதிலிருந்து இந்த ஃபார்முலா நமக்கு ஒன்று தெரியும் என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா டிஎன் என் சீக்வல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் அப்போ இங்கே டி செவன் எனக்கு வேணும் அப்படின்னா ஏ எனக்கு தெரியாது அதை நான் அப்படியே வச்சுக்கிறேன் ஓகே செவன் மைனஸ் ஒன் என்னுக்கு போகல செவன் தான் போகணும் இங்கே செவன் மைனஸ் ஒன்றுன்னு போட்டால் என்ன வரும்னா சிக்ஸுன்னு வரும் சிக்ஸு டி அப்படின்றப்போ எப்போயுமே நான் வச்சுக்கோங்க டி செவன் அப்படின்னா ஏ ப்ளஸ் சிக்ஸ்டி அதே அதாவது டி எயிட்னா ஏ ப்ளஸ் செவன் டின்னு வரும் டி ஃபோர் அப்படின்னா ஃபோர்த்து டேம்னா ஏ ப்ளஸ் த்ரீ டின்னு வரும் சரியா நான் வச்சுக்கோங்க அப்போ திரும்ப திரும்ப நம்ம சொல்ல தேவையில்லை உங்களுக்கே தெரியும் டி செவன் அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் சிக்ஸ் சாரி ஏ ப்ளஸ் சிக்ஸ் டி அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு வரும் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பதினாறாவது உறுப்பு அப்படின்றப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பதினைந்து டி பதினாறுன்றதுனால பதினஞ்சுன்னு வரும் ஏ ப்ளஸ் பதினஞ்சு டி ஈக்குவல் டு என்ன வரும்னா பதினேழுன்னு சொல்லி வந்துருச்சு இப்போ இது ரெண்டையும் பார்த்தா உங்களுக்கே எளிமையாக தெரியும் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் எக்ஸ் மைனஸ் ஒய்ன்னு சொல்லி நம்ம தீர்க்க கணக்கு போட்டு இல்லையா என்ன எயித்து நைன்த்தில் போட்டோம் இல்லையா அதுவே தான் திரும்பவும் போடுறோம் சரிங்களா இப்போ பாருங்கள் இது வந்து ஒன்றாவது சமன்பாடு இது இரண்டாவது சம்பாடு ரெண்டுலேயும் பாருங்கள் ஏ இருக்குது இந்த ஏவை கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஒன்று வந்துட்டு ரெண்டை வந்துட்டு ஒன்றில் கழிக்கிறோம் ரெண்டாக வந்து ஒன்றில் கழித்தா என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் ஏ வந்து ஜீரோ ஆகிடும் பதினஞ்சு மைனஸ் ஆர் டி பதினஞ்சு டீலேருந்து ஆறு டியை கழித்தோம் என்ன கிடைக்கும்னு பார்த்திங்கன்னா ஒன்பது டீன்னு கிடைக்கும் அதுக்கப்புறம் பதினேழு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன் ஏன்னா ம அதாவது மைனஸ் ஒன் ஆல்ரெடி இருக்குது பதினேழுலேருந்து மைனஸ் ஒன்றை கழிக்கணுன்னா பதினேழு மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்று அப்படின்னு சொல்லி வரும் அப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிடும்னா ப்ளஸ்ன்னு ஆகிடும் அப்போ பதினேழு ப்ளஸ் ஒன்று இஸ் ஈக்குவல் டு பதினெட்டு நமக்கு கிடைக்கும் சரியா அப்போது நயன் டிசி கொல்ட்டு பதினெட்டு நயன் டிசிக்குவல்ட்டு பதினெட்டு அப்படின்னா நயன் டிசி கொல்ட்டு பதினெட்டுனா டிசி கொல்ட்டு பதினெட்டு டிவைடட் பை ஒன்பது ஓர் ஒம்போதா ஒம்போது ஈரோ ஒம்போதா பதினெட்டு அப்போ டியின் மதிப்பு இங்கே என்னன்னு பார்த்தீங்கன்னா இரண்டு அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்கிது டியின் மதிப்பு இரண்டு டியின் மதிப்பு இரண்டு அப்படின்றத நம்ம எதில் சப்ஜ் சப்ஜெக்ட் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா ஒன்றாவது ஈக்குவேஷனில் சப்ஜெக்ட் பண்ணுறோம் ஒன்றாவது ஈக்குவேஷன் சப்ஜெக்ட் பண்ணோம்னா ஏ ப்ளஸ் ஒன்றாவது ஈக்குவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் சிக்ஸ் டி சீக்வல் டு மைனஸ் ஒன்றுன்னு இருக்குது இப்போ இந்த இடத்துல ஏ நமக்கு தெரியாது அப்படியே வச்சுக்கோங்க சிக்ஸ் அப்படியே இருக்கட்டும் டியோட மதிப்பு நமக்கு தெரியும் இரண்டு அப்படின்னு இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று அப்படின்றப்போ இங்கே ஏ ப்ளஸ் சிக்ஸ் அதாவது ஆறு ஆறுண்டா பன்னெண்டு is equal ஏ பாது a ப்ளஸ் பன்னெண்டு இஸ் ஈக்குவல் மைனஸ் ஒன் எனக்கு ஏ மட்டும் வேணும் அதனால் பன்னெண்டு ப்ளஸ் பன்னெண்டாங்கிட்டு கொண்டு போகிறேன் மைனஸ் பன்னெண்டாம் 1 மைனஸ் ஒன்று மைனஸ் பன்னெண்டு அதோடய வேல்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா மைனஸ் பத்தொம்போது அப்போ ஏவோட வேல்யூ மைனஸ் பத்தொம்போது அவங்க கேட்டிருந்து என்ன கேட்டிருந்தாங்கன்னு பார்த்திங்கன்னா அதன் பொது உறுப்பை காண்கன்னு கேட்டிருந்தாங்க நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏவோட மதிப்பு மைனஸ் பதிமூணு கரெக்டு தான் டியோட மதிப்பு என்னென்னா ரெண்டு இப்போ இதில் பொது உறுப்பை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க பொது உறுப்பு அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா டிஎன் டிஎன்னோட வேல்யூ என்னன்னு பார்த்திங்கன்னா ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி எஸ் எல்லாத்துக்குமே தெரியும் இதில் ஏவோட மதிப்பு நம்மளுக்கு தெரியும் மைனஸ் பதிமூணு ப்ளஸ் என்னோட மதிப்பு எனக்கு தெரியாது அப்போ என் மைனஸ் ஒன்று டியோட மதிப்பு இரண்டு இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மைனஸ் பதிமூணு அப்படி வச்சுக்கோங்க ப்ளஸ் அப்படி வச்சுக்கோங்க இந்த இரண்டை மட்டும் இதோட மல்டிபிள் பண்ணுங்கள் என் இன்ட்டு டூ என் டூ என் டூ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டூ மைனஸ் டூ இப்போ இந்த மைனஸ் டூயும் மைனஸ் தேர்ட்டின்னு சேர்த்தோம்னா டூ என் மைனஸ் ஃபிஃப்டீன் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் அப்போ டிஎன்னோட வேல்யூ என்னென்னா டூ என் மைனஸ் ஃபிஃப்டீன் எஸ் இங்கே பாருங்கள் உங்களுக்கு அழகாக போட்டு காமிச்சிருக்காங்க டிஎன்னோட ஃபார்முலா இது அதுக்கப்புறம் ஏவோட வேல்யூ மைனஸ் பதிமூணு என் மைனஸ் ஒன்று அப்படியே போட்டு டிஏ வந்துட்டு டூன்னு போட்டாச்சு நம்ம பெருக்கின மாதிரி மல்டிபிள் பெருக்கிற மாதிரி எல்லாத்தையும் உள்ளே பெருக்கி எல்லாத்தையும் கடைசியில் கூட்டும் போது நமக்கு என்ன கிடைச்சிரும்னா டூ என் மைனஸ் அப்படின்ற மாதிரி கிடைக்கும் இப்போ ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோன்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை முடிச்சாச்சு அடுத்த கணக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கணக்கு ஆனால் இதை போடுறதுக்கான மெத்தடு வந்து பார்த்திங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னு ரொம்ப தெளிவை பாருங்க அதுக்கடுத்து இது எப்படி போடணுன்றதை இங்கே இருக்க மெத்தட் அப்படியே பார்த்து வச்சுக்கோங்க அந்த மெத்தட் மட்டும் மறந்துருச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த கணக்கை போட முடியாது அதனால் ரெண்டு புள்ளி இருபத்தெட்டு இருபத்தெட்டுன்றது ஒரு ரெண்டு மூணு தடவை போட்டு பார்த்துக்கோங்க அது நல்ல விஷயம் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு ரெண்டு புள்ளி இருபத்தி எட்டு ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் எல் மற்றும் எல் எம் மற்றும் எண்ணாவது உறுப்புக்கள் அதாவது டிஎல் டிஎம் டிஎன் அப்படின்ற உறுப்புக்கள் அப்படின்ட்டாங்க இல்லையா அதனால் டிஎல் டிஎம் டிஎன் அது வந்துட்டு எக்ஸ் ஒய் மற்றும் இஜெட் அப்படின்ட்டாங்க எக்ஸ் ஒய் மற்றும் இஜெட்ன்ட்டாங்க அதை வச்சுட்டு பின்வருவனவற்றை இருக்காங்க பின்வருவனவற்றை நிரூபிக்க அப்படின்னா எக்ஸ் இன்ட்டு எம் மைனஸ் என் ப்ளஸ் ஒய் இன்ட்டு என் மைனஸ் எல் ப்ளஸ் ஜெட் இன் ஜெட் இன்ட்டு எல் மைனஸ் எம் ஈக்குவல் டு ஜீரோ அப்படின்ற மாதிரி இருக்குது எக்ஸ் மைனஸ் ஒய் இன்ட்டு என் ஒய் மைனஸ் ஜெட் சீக்வல் டு எல் ப்ளஸ் திஜெட் மைனஸ் எக்ஸு சீக்குவல் டு எம் அப்படின்றதையும் நம்மளை ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க ஓகே பார்க்கலாம் இப்போ எப்படி ப்ரூஃப் பண்ணணுன்ட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கதை நம்ம என்ன பண்ணுறோம் தெளிவாக நம்ம எழுதி வச்சுக்கிறோம் முதல் உறுப்பு வந்துட்டு எப்போவுமே ஏதான் பொது வித்தியாசம் எப்போயும் என்னன்னா டி தான் பட் அதை விட்டுருங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எல்லாவது உறுப்பு எக்ஸுன்னு தானே சொல்லியிருக்காங்க அதனால டிஎல் சீக்வல் டு எக்ஸு அடுத்து எம்மாவது உறுப்பு வந்து பார்த்தீங்கன்னா ஒய்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ டிஎம்சிக்வல் டு ஒய் என்னாவது உறுப்பு இஜெட் டிஎன்சிக்வல் டு ஜெட் அப்படின்னு சொல்லி முடிக்கிறோம் அப்போ டிஎன்சீக்வல் டு எக்ஸ் டிஎம்சி இக்குவல் டு ஒய் டிஎன்சீக்வல் டு ஜெட் அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு கொடுக்கப்பட்டுள்ளது பொது உறுப்பு சூத்திரத்தை பயன்படுத்த அப்போ நம்ம பொது உறுப்பு சூத்திரத்தை பயன்படுத்துகிறோம் பொது உறுப்பு சூத்திரம் என்ன சொல்லுதுன்னு பார்த்திங்கன்னா டிஎன் டிஎன்ஸ் இக்குவல் டு ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அதே மாதிரி அப்போ டிஎல் ஈக்குவல் டு எக்ஸ் இருக்கு அப்போ டிஎல் அப்போ என் இருந்தால் என் மைனஸ் ஒன் அப்போ டிஎல் அப்படின்னா என்ன வரும்னா ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் இன்ட்டு டி கரெக்டுங்களா அதே மாதிரி எம் இருந்தால் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டி டிஎன்னுன்னா என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி அப்போ அதவே பார்த்தோன்னா அப்போது இந்த இடத்துல இருக்கக்கூடிய கணக்கு உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் அப்போது டிஎல்லுக்கு பதிலாக ஏ ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன்று போட்டுக்கலாம் டிஎம்முக்கு பதில் ஏ ப்ளஸ் எம் மைனஸ் ஒன் போட்டுக்கலாம் ஏ டிஎனுக்கு பதில் ஏ ப்ளஸ் என் மைனஸ் ஒன்று போட்டுக்கலாம் இப்போ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் இதுவரையும் உங்களுக்கு கணக்கில் கொடுத்துருந்ததை தான் இங்கே நம்ம தெளிவாக போட்டிருக்கோம் இதுவரையும் உங்களுக்கு ஈஸி இதுக்கடுத்து இந்த இதை ப்ரூவ் பண்ணுறதுக்காக நிரூபிக்கிறதுக்காக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு சில டிசிஷன்ஸ் எடுக்க போகிறோம் அதுதான் நான் சொன்ன மெத்தட் எப்படி போட்டிருக்காங்களோ அது பிடிச்சிக்கோங்க அதே மாதிரியே போட்டுருங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஆன்சர் வரணும் இதுக்கான ஆன்சர் வரணும் அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா எம் மைனஸ் நமக்கு தெரியாது அதை அப்படியே வச்சுக்கோங்க ஆனால் எக்ஸோட வேல்யூ நமக்கு தெரியும் எக்ஸோட வேல்யூ என்னென்னு மொதல் ஈக்குவேஷனில் இருக்குது அதே என் மைனஸ் ஒன்னோட வேல்யூ நமக்கு தெரியாது ஆனால் ஒய்யோட வேல்யூ என்னன்றது நமக்கு தெரியும் அதாவது ஏ ப்ளஸ் என் எம் மைனஸ் ஒன் இன்ட்டு டினு அர்த்தம் அதே மாதிரி அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா எல் மைனஸ் எம்மோட வேல்யூ நமக்கு தெரியாது ஆனால் இந்த ஜெட்டோட வேல்யூ என்னன்றது உங்களுக்கு தெளிவாகவே தெரியும் இந்தா இருக்குது இது தெளிவாகவே தெரியும் அப்போ இவ்வளோ தான் இதை அப்படியே இங்கே சப்ஜெக்ட் பண்ணுங்கள் எப்படி சப்ஜெக்ட் பண்ணுறாங்க எக்ஸுக்கு பதில் ஏ ப்ளஸ் ஏ ப்ளஸ் எல் மைனஸ் ஒன் அப்படின்றத உள்ள கொண்டு வராங்க அதே மாதிரி ஒய்க்கு பதிலையும் அதே மாதிரி கொண்டு போகிறாங்க ஜெட்டுக்கு பதிலையும் அதே மாதிரி உள்ளே கொண்டு போகிறாங்க உள்ள கொண்டு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து இருக்கக்கூடிய சுச்சுவேஷன்ஸை ரொம்ப கிளியராக முடிக்கிறதுக்கு பிளான் பண்ணுறாங்க அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய அப்டேட்லாம் ஒன்றும் கிடையாது ரொம்ப 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 ஈஸியான ஒரு அப்டேட் தான் சரிங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கணக்கை வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா முதல்ல எல்லாத்துலேயுமே என்ன மாதிரி இருக்குது ஏது மாதிரி இருக்குன்ற மாதிரி பார்த்து கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஏவோட மல்டிப்புளாக ஆகக்கூடிய எலமெண்ட் தனியாகவும் டியோட மல்டிபிள்ஸ் ஆகக்கூடிய அளவு மட்டும் தனியாகவும் போட்டு இதில் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிறப்ப ஆட் பண்ணி பாருங்கள் எம் மைனஸ் எம் கேன்சல் ஆகிடும் என் மைனஸ் என் கேன் ப்ளஸ் என் கேன்சல் ஆகிடும் ம மைனஸ் எல் ப்ளஸ் இது கேன்சல் ஆகிடும் அப்போ இது பூரா முடிஞ்சி அதுக்கடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்கிறது எல்லாத்தையுமே எப்படி இருக்கணும்னா ஃபுல்லாக மல்டிபிள் பண்ணுங்கள் எம்எல் என்எல் மைனஸ் ப்ளஸ் மட்டும் கரெக்டாக பார்த்து போட்டிங்கன்னா எல்லாமே இரண்டு இரண்டு உறுப்புகளாக இருக்கும் அதோட வேல்யூவும் என்ன தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஜீரோ தான் கிடைக்கும் அதோட வேல்யூ உங்களுக்கு என்ன தான் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா தான் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் ஏ இன்ட்டு ஜீரோ டி இன்ட்டு ஜீரோ சீக்குவல் டு ஜீரோன்னு கிடைச்சிருச்சு அப்போ இதுலேருந்து என்னன்னா இந்த ஈக்குவேஷனுக்கான ஆன்சர் ஜீரோன்றதை நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு அடுத்து இதுக்கான விஷயத்தை போடும்போது கொஞ்சம் தெளிவாக போடணும் இதில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் இருக்குது ஒய் மைனஸ் ஜெட் இருக்குது ஜெட் மைனஸ் எக்ஸ் இருக்குது அப்போ இதுக்கு மூவ் ஆகணும் அப்படின்னா நம்ம என்ன தான் பண்ணி ஆகணும்னா இந்த ஈக்குவேஷனை இந்த ஈக்குவேஷனால் கிடைக்கணும் எக்ஸ் மைனஸ் ஒய் கிடைக்கும் அப்போ அதில் கிடைக்கக்கூடிய இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு வேல்யூவை எக்ஸ் மைனஸ் ஒய்க்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி ஒய் மைனஸ் ஜெட்டு ஒய் மைனஸ் ஜெட்னு அப்படின்னு நடத்தோம்னா செகண்ட் அண்டு தேர்டு செகண்ட் அண்ட் தேடை வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா ஒய் மைனஸ் ஜெட்டுன்னு போடணுன்னா செகண்ட்லேருந்து தேடை கழிக்கணும் அதே மாதிரி இஜெட் மைனஸ் எக்ஸு இஜட் மைனஸ் எக்ஸு அப்படின்னா அர்த்தம்னா மூணாவது இதில் இருந்து ஃபஸ்ட்டு ஒன்றை கழிக்கணும் அப்போது அந்த மாதிரி நம்ம போடுறப்ப என்ன என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெளிவாக வந்துட்டு அந்த கணக்கை மூவ் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் என்ன சொல்லியிருக்காங்க எக்ஸ் மைனஸ் ஒய்யை இருக்காங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஒய் மைனஸ் எக்ஸு ஜெட் மைனஸ் எக்ஸு கண்டுபிடிச்சிட்டு அதை அப்படியே என்ன பண்ணிட்டான்னு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஈஸியாக வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வேலை முடிஞ்சிச்சு ஓகே டோட்டலாக அதுக்கும் என்ன தான் கிடைக்குதுன்னா ஜீரோ தான் கிடைக்குது இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு நம்மளுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனுக்குமே செகண்ட் சம்முக்குமே ஆன்சர் என்னென்னா ஜீரோன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிடுறோம் அப்போ இந்த எடுத்துக்காட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான எடுத்துக்காட்டு அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேக்ஸுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி அதாவது இந்த கூட்டுத்தொடர் வரிசையோட வாழ்க்கை முறை கணக்குகளுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கணக்குகள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுக்குது அதனால இந்த ஃபா இந்த கணக்கு இந்த வீடியோவோட நிறைவில் நான் என்ன சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா அந்த டிஎன் ஃபார்முலாவை எப்படி வந்துட்டு என்னாவது உறுப்பு எப்படிலாம் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பார்த்துக்கோங்க அதை அதே மாதிரி எல்லாமே எளிமையான கணக்காகவே இருக்காது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டமான கணக்கு எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக ஆன்சர் வராதுன்ற மாதிரி இருக்காது கண்டிப்பாக நல்லபடியாக ஆன்சர் வரும் அதனால் தைரியமாக என்ன பண்ணுங்கன்னு பார்த்தீங்கன்னா டூ பாயிண்ட் டூ எயிட்டில் நீங்களாகவே போடுங்க போட்டு பாருங்கள் கரெக்டாக அந்த மெத்தடை மன மெத்தனை மனப்பாடம் பண்ணுவீங்களே தவிர உள்ள இருக்கக்கூடிய ஸ்டேட் பண்ண மனப்பாடம் பண்ணி யாரும் எழுதாதீங்க மேக்ஸை வந்து யாரும் மனப்பாடம் பண்ணக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கங்க நான் நடத்துனது உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க அடுத்து இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் சொல்லி ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி நம்ம வீடியோவை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல மார்க் எடுங்க தேங்க் யூ